எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி சுட போகிறேன். அதில் என்னென்னாக்கா முருங்கைக்கீரை, இது வந்து முருங்கைக்கீரை தான். இது வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், இது வந்து அப்படியே போட்டுருக்குறேன். இப்போ வந்து மாவு பேசுகிறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னா ஏற்கனவே முருங்கைக்கீரையில் ஒரு கிச்சடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த கீரையில் வந்து நிறைய கொடுத்துட்டாரு. சரி, இது எதுனா ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் அப்படியே போடுறேன், ஏன்னா அது ஒட்டும்போது தெரியணுன்றதுக்காக அது கட் பண்ணி கூட போட வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இது வந்து அரைச்சி வச்சுக்கிறேன், கொஞ்சம் முருங்கை இவ்வளோ தான் இதை அரைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் போட்டுடலாம். டேஸ்ட் வந்து நீங்கள் செய்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி டேஸ்ட்டுன்னு. முருங்கைக்கீரைகளில் இருக்கிற சத்து வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அஜுவன் போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்னத்துக்கு மிளகாத்தூள்னா கொஞ்சம் காரமாக இருக்கணும். இந்த முருங்கைக்கீரை வந்து ஜாஸ்தி இதில் போட்டோம்னா கசப்பு எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் காரம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த உப்பு, சும்மா ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ இது என்ன பண்ணலாம், மாவு வந்து அப்படி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து எல்லாம் மிஸ் ஆகும்போது எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் கீழே அதில் வந்து மிஸ் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மாவு உள்ள கெட்டிக்குது. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷமாவது மினிமம் வச்சால் தான் சப்பாத்திக்கெல்லாம் வரும். 10 நிமிஷம் அது மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மாவு ஊறணும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு இருந்த மாவு வந்து உண்டு பிடிச்சிடலாம். ரொட்டியில் வந்து மக்கி ரொட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து தேனை அரிசியில் பண்ணுறது. அதுக்கு வந்து ஆளு மெத்தி சப்ஜி கூட பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதுக்கு வந்து எது எது வேணாலும் சாப்பிடலாம். அது கூட என்ன ஒன்று, அந்த கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அங்கே வந்து தவ பற்ற வச்சுட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த போட்டுடலாம். இன்னொன்று என்னென்னாக்கா இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டோம்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரொட்டிக்கு வந்து நெய் போட்டோம், முருங்கைக்கீரை முருங்கை இதிலலாம் வந்து நெய் போட்டாலுமே டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும், சூப்பராக இருக்கும். நெய் போட்டு தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டு சாப்பிடணும்னா அது ரொம்ப விருப்பம். பாருங்கள், இது வந்து தக்காளி சட்னி வச்சுருக்க கெட்டியாக, ஆனால் இது வந்து நெய் போட்டு பண்ணால் தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இது எவ்வளோ டேஸ்ட்னு பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து தக்காளி சட்னி கூட தான் இல்லை, எந்த குழம்பு இருந்தாலும் சரி கெட்டியாக மசாலா இருக்கும். ஆனால் நெய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இது. இது வந்து கொஞ்சம் விதவிதமாக செய்து கொடுத்து தான் பசங்களும் விரும்பும், ரொம்ப நல்லாயிருக்குது. இதில் நான்வெஜ் வெஜ் எதாக இருந்தாலும் கெட்டியாக ஒரு குழம்பு பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். பை பை.